வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா இனிஷியல் வேல்யூ தீரம் ஃபைனல் வேல்யூ தீரம் இந்த லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற இந்த ரெண்டு தேரம்ஸை தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேரம்ஸ் இனிஷியல் வேல்யூ தீரம் இஃப் எக்ஸ் ஆஃப் டி ஸோ நம்மளுக்கு ஒரு சிக்னல் இருக்குது அதுக்கு லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும் போது எக்ஸ் ஆஃப் எஸ் எதுக்கு முதல்ல லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை வந்து ஒரு டைம் டொமைனுக்கு மாத்துறதுக்காகவும் ஏதோ ஒரு அல்ஜிப்ரிக் இக்குவேஷன்ஸை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறதுக்காக தான் அந்தந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பயன்படுது ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டைம் டொமைன் ஒரு ஃப்ரீக்வன்சி டொமைன்ஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறைய தேரம்ஸ்லாம் யூஸ் ஆகும் அதில் இது ஒரு தேரம் இனிஷியல் வேல்யூ தேரும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்கிறோம் ஒரு ஏதோ ஒரு எக்ஸ் ஆஃப் டி வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது எக்ஸ் ஆஃப் எஸ் வந்துருச்சுன்னா அப்போது அந்த எக்ஸ் ஆஃப் டிக்கு இனிஷியல் வேல்யூ என்னவாக இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ்னால் ப்ளஸ் லிமிட்டில் போகும் ஈக்குவல் டு லிமிட் டைமும் வந்து ஜீரோ ப்ளஸ் தான் எக்ஸ் ஆஃப் டி இது நம்ம எப்படி எழுதலாம்னா லிமிட் எஸ் டென்ஸ் டு ஸோ டைம் வந்து ஜீரோ பிளஸில் இருக்கும்போது அதை லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும் போது இன்ஃபினிட்டிக்கு மாறிடும் அப்புறம் எஸ் இந்த எ எக்ஸ் ஆஃப் டி வந்து எஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு எழுதணும் ஸோ இந்த மாதிரி வருதுன்னு நம்ம சொல்கிறோம் இனிஷியல் வேல்யூ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணும் ஸோ ப்ரொவைடட் தட் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஷுட் பி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மல் ட்ரான்ஸ்ஃபார்மபல் ஸோ ஒரு எக்ஸ் ஆஃப்டீக்கு வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவாக இருக்கும்போது அது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் ஆச்சுன்னா தான் இந்த தீரம் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ப்ரூஃப் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று எடுத்துக்கிறோம் இது ஃபார்முலா இது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் d by dt ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இது எடுத்தோம்னா நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலா எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் லிமிட் ஸோ நம்ம இதை வந்து நம்ம இன்ஃபினிட்டிக்கு மாற்றிக்கிறோம் take a limit s tends to infinity ஏன் இன்ஃபினிட்டி என்ன initial value வந்து ஸ்டார்ட் ஆகும் எங்கே முடியும்னு தெரியாது அதனால் நம்ம இனி இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறோம் ஸோ லிமிட் tends to infinity இன்ஃபினிட்டி ஸோ இந்த இடத்துல limit s tends to infinity so, in இது எடுத்து அப்படியே எழுதுங்க ஈக்குவல் டு அகைன் இதுக்கும் லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஸ் ஆஃப் எஸ் எக்ஸ் ஆஃப் எஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் ஸோ ரெண்டு பக்கமும் லிமிட்டில் வந்து எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்துக்கணும் இந்த ஸ்டெப் புரிஞ்சதுங்களா இதில் எல்ஹெச்எஸ் மட்டும் இப்போ எடுத்துக்க போகிறோம் எல்ஹெச்எஸ் எடுத்து இங்கே எழுதுங்க சரி ஒரு எக்ஸ் டி இந்த மாதிரி ஒரு லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா ஒரு டி பை டிடி ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா அதுக்கு இதான் ஃபார்முலா லிமிட் எஸ்டென்ஸ் டூ இது எடுத்து அப்படியே எழுதிக்கணும் இதுக்கு லேப்டாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் இதுதான் வரும் 0 ஜீரோ மைனஸ் டூ இன்ஃபினிட்டி டிபைடி எக்ஸ் ஆஃப்டி இ பார் மைனஸ் எஸ்டி டிடி இதுதான் சரி நான் இப்போ என்ன சொல்கிறோன்னா ஒரு எஸ்டென்ஸ் டூ இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஜீரோ மைனஸ் ஜீரோ மைனஸ் 0 அது ஜீரோக்கும் மைனஸ்னால் இருந்து ஸோ ப்ரீவியஸ் வேல்யூவில் இருந்து infinity வரைக்கும் நம்மளுக்கு தேவை வந்து இனிஷியல் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறது வந்து ஜீரோ ப்ளஸ்ஸு ஸோ அதனால் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் ஓகேங்களா அப்போ எல்ஹெச்எஸ் என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் அதுதான் நம்ம சொல்கிறோம் ஸோ எல்ஹெச்எஸ் வந்து ஜீரோ ஆகிடுச்சு ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கீங்க லிமிட் எஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இதை நான் பிரித்து பிரித்து எழுதப் பாருங்கள் எஸ் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஜீரோ மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் அந்தமாதிரி பிரித்து எழுதியாச்சு பாருங்கள் புரியுதுங்களா இதை தனியாக பிரிச்சாச்சு இதை தனியாக பிரிச்சாச்சு நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் வந்து இப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்துடும் ஓகேங்களா லெஃப்ட் சைடு வந்துச்சு என்ன எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு பேலன்ஸ் இதை எடுத்து எழுதியாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர் ஃபோர் எக்ஸ் ஆஃப் ஸோ ஜீரோ மைனஸ்க்கு என்ன ஆன்சர் வருதோ ஜீரோ ப்ளஸ்க்கும் அதே தான் ஆன்சர் வரும்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ கண்டினியூஸ் அட் டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ சேம் ஆன்சர் தான் வந்து அடுத்தடுத்த சிக்னல்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் இனிஷியல் வேல்யூ ஸோ திஸ் ஈக்வேஷன் இஸ் யூஸ் டு டிடர்மை இந்த இனிஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஸோ ஒரு எக்ஸ் ஆஃப் டிக்கு அதோடய டெரிவேட்டிவ்க்கு இனிஷியல் வேல்யூ இது தான் இதுவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோதான் இனிஷியல் வேல்யூ தேரம் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் ஸோ இனிஷியல் வேல்யூ தேரம்னா என்னன்னு டூ மார்க்ல கேட்டாங்கன்னா இதை மட்டும் எழுதினா போதும் ப்ரூஃப் கேட்டாங்கன்னா நம்ம எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்லாம் வச்சு ப்ரூஃப் பண்ணி காட்டணும் ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேல்யூ தீரம் அகைன் ஒரு எக்ஸ் ஆஃப் டிப்லாஸ் எடுக்கும் போது எக்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும்னா லிமிட் டென்ஸ் டைம் டொமைன்

ஈக்குவேஷன் இனிஷியல் வேல்யூக்கும் அதே எடுத்துக்கணும் ஃபைனல் வேலுக்கும் அதே எடுத்துக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அங்கே வந்து இனிஷியல் வேல்யூலில் வந்து இன்ஃபினிட்டி எடுத்தோம் லிமிட் இங்கே ஃபைனல் வேலூலில் ஜீரோ எடுக்கணும் எஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்போ லெஃப்ட் சைட்லையும் லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ போடணும் ரைட் ஹேண்ட் சைடிலும் லிமிட் வந்து எஸ் டென்ஸ் டு ஜீரோ போடணும் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் இதை இந்த 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 ப்ராக்கெட்டை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ஏன்னா லிமிட்டில் வந்து எஸ் தான் இருக்குது அப்போ நம்ம எஸ் தான் வேணும் இந்த எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் தேவை கிடையாது லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இந்த ப்ராக்கெட் எப்படி புரியுது ஒன்று சேர்த்தாச்சு புரியுதுங்களா இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் லிமிட் அப்ளை பண்ணணும் லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்ளை பண்ணியாச்சா அப்புறமா இந்த ப்ராக்கெட் நான் இதுக்கு மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு எஸ்ஸு மட்டும் தான் நான் லிமிட் அப்ளை பண்ணணும் ஆனால் இந்த ப்ராக்கெட் இதுக்கு மட்டும் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ப்ரூஃபுக்காக ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் இதுதான் எல்ஹெச்எஸ் ஸோ ஒரு நார்மலாக இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் இதுதான் ஃபார்முலா ப்ரீவியஸாக இனிஷியல் வேல்யூ தேரில் பார்த்தோம் கரெக்டுங்களா மினிமைஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கிளியராக இருக்கும் நினைக்கிறேன் ஓகே தெரியுதுங்களா இப்போது ஓகே லிமிட் எஸ் டென்ஸ் டு ஜீரோ இன்டகிரல் ஜீரோ மைனஸ் இன்ஃபினிட் இதுதான் வந்து ஒரு லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்கு லேப்ளாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் இதுதான் ஃபார்முலா ஓகேங்களா அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நல்லா கவனிங்க இந்த டி பை டிடி இந்த இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி இது இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஸோ இது எல்லாமே அப்படியே வந்து நார்மலாக ஒன் ஆகிடும் ஓகேங்களா இதெல்லாம் ஒன் ஆகிடும் பேலன்ஸ் இருக்கிறது இந்த எக்ஸ் ஆஃப் டி தான் அதை இன்டெகிரேட் பண்ணுறச்சு இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும் எக்ஸ் ஆஃப் டி ஜீரோ மைனஸ் டூ இன்ஃபினிட்டி இதை வந்து நம்ம லிமிட் ஃபார்மேட்டில் எழுத போகிறோம் ஸோ நம்மளுக்கு ரெண்டு லிமிட் இருக்குது ஜீரோ மைனஸ் இருக்குது இல்லை இன்ஃபினிட்டி இருக்குது ஸோ எனக்கு டீக்கு மட்டும்தான் வேணும் ஸோ அதனால் லிமிட் டீ டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டு எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் இப்போது ஜீரோ மைனஸ் அப்ளை பண்ணும் ஸோ ஜீரோ மைனஸ் இந்த டீக்கு தான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம் இந்த டீக்கு வந்து இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போகிறோம் அதை நம்ம லிமிட் ஃபார்மேட்டில் எழுதியாச்சு அப்புறம் இந்த டீக்கு ஜீரோ மைனஸ் அப்ளை பண்ணுறோம் ஜீரோ மைனஸ் ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஸோ அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி அந்த இன்ஃபினிட்டி போடுறோம் இன்ஃபினிட்டி போடும்போது அதை நம்ம வந்து ஒரு டி ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம் லிமிட் ஃபார்மேட்டில் இந்த ஜீரோ மைனஸாக அப்படி எடுத்து எழுதியாச்சு ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூஷன் இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் தேர் ஃபோர் அந்த எல்ஹெச்எஸ் இருக்குது இல்லையா அதை எடுத்து எழுதிக்கணும் இங்கே பாருங்க இந்த எல்ஹெச்எஸ் இருக்குது இல்லையா இது கண்டுபிடிச்சோம் இதுக்கு இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா இதை எடுத்து இங்கே எழுதிக்கணும் எடுத்து எழுதியாச்சுங்களா ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன இருக்கீங்க இதை எடுத்து அப்படி இங்கே எழுதிக்கணும் எழுதியாச்சுங்களா நெக்ஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் ஜீரோ மைனஸ் ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணியாச்சு ஸோ பேலன்ஸ் எழுதியாச்சு இதுதான் ஃபைனல் வேல்யூ தீரம் ஸோ தான் இனிஷியல் வேல்யூ தேரம் ஃபைனல் வேல்யூ தேரம் ஈஸியாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த தேரம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் தேரம் நல்லா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்பர்ட்டியும் ஃபைனல் வேல்யூ ப்ராப்பர்ட்டியும் எழுதணும் அதுக்கப்புறம் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டணும் ஸோ இனிஷியல் வேல்யூ தேரமில் எஸ்ஸுக்கு வந்து நம்ம இன்ஃபினிட்டி எடுத்துக்கணும் இன்னொன்றுத்துக்கு எஸ்ஸுக்கு வந்து ஜீரோ எடுத்துக்கணும் ஸோ எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் ஆகிடும் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த அப்ராப்ரேட் பிளேலிஸ்ட் ஃபோர் சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி வணக்கம்